நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் திருநெல்வேலியிலே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பேசினார்கள். அவர்கள் சொன்னது, நான் வந்தால் ஜெயித்து வந்து வந்தால் தனி ஈழம் அமைப்பேன் என்று அவர்கள் பேசினார்கள். அந்த வார்த்தை எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு பேரார்வத்தையும் பெரும் நம்பிக்கையும் தந்தது. நான் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று சொன்னதை எல்லோரும் வந்து அப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டார் மலர்ந்துருச்சா என்று, ஜெயலலிதா நாடு பெற்று கொடுப்பார்கள் என்று நாங்கள் போராடவில்லை. தேனி மக்கள் மான மரியாதை கொண்டவர்கள், ஆழ்ந்து சிந்தித்து தெளிந்த அரசியல் செய்பவர்கள் என்பதை நீங்கள் இந்த தேர்தலில் புரிய வைக்க வேண்டும். ஐயா டிடிவி அவர்களை அன்போடு நான் கேட்கிறேன், ஐயா டிடிவி அவர்களை பெரிதும் மதிக்கிற உறவுகளா எல்லோரும் நிற்கிறீர்கள், எல்லோரும் உறவினர்களா நிற்கிறீர்கள், ஒன்றே ஒன்று உங்களிடத்தில் கேட்கிறேன், ஐயா டிடிவி அவர்களே, நீங்கள் சிறைக்கு போக காரணமாக இருந்தது யார்? சின்னம்மா அவர்களை சிறையில் 4.5 ஆண்டுகள் வைத்த பெருமக்கள் யார்? அந்த வழக்கை அவசர அவசரமாக எடுத்து பதவி பிரமாணம் சின்னம்மாவை முதலமைச்சராக்க நீங்கள் முயற்சிக்கும் போது, கூவத்தூரில் எல்லா சட்டமன்ற உறுப்பினரையும் அடைத்து வைத்து அவங்களை முயற்சிக்கும் போது 22 நாட்கள் தாமதித்தது யார்? சசிகலா குடும்பம் கட்சி ஆட்சி அது இருக்கக்கூடாது, அது தவிர வேற ஒருவர் என்ற திட்டத்தை வகுத்தது யார்? மனச்சான்றோடு நீங்கள் பதில் சொல்லணும் இந்த மக்களுக்கு முன்னாடி. இந்த திட்டத்தை வகுத்த சசிகலா குடும்பம் இல்லாத கட்சி ஆட்சி, இந்த கோட்பாட்டை தமிழ் இளம் தலைமுறை, ஏனால் நானும் பேசலைன்னா எவனும் பேச மாட்டான், இது நடத்தியது யார்? இந்த நாடகத்தை போட்டது யார்? இதே பிஜேபி வித்யாசாகர் ராவ் இருக்கும்போது பதவி பிரமாணம் எடுத்து வைக்கலை, எடுத்து வைக்கலை. அப்போ வேற வழி இல்லாமல் வேற வழி இல்லாமல் பதவியிலிருந்து அப்பா ஓபிஎஸ் அவசர அவசரமாக கையெழுத்து போட சொல்லி கீழே இறங்க வச்சுட்டு செஞ்சல இல்லையா? அது அம்மையார் அம்மையார் நம்ம சின்னம்மாவை முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு முடியல. கடைசியாக இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, நீங்கள் இது எடுக்கலைன்னா வேறு பின்விளைவுகள் வரும்னு. உடனே அந்த வழக்கு உங்களுக்கு இது நான் தானே சொல்லித்தரணும். இங்கே பாருங்கள், 5 பேர் கொண்ட நகர்வுக்கு அது போகிறதா இருக்குது. 2 நீதிபதிகள் 2 மாதிரி தீர்ப்பு வரப்போகுது, நல்லா கவனிச்சுக்கிறோங்க. ஒருத்தர் சசிகலா மேரை விடுதலை செய்ய போகிறார், ஒருத்தர் குற்றவாளி என்று அறிவிக்க போகிறார். இதுதான் அந்த அன்னைக்கு தீர்ப்பு நிலை. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இது என்னன்னா 5 நபர் அமர்வுக்கு போகும், 5 நீதிபதிகள் அமர்வுக்கு. அங்கே போகும்போது அது ஒரு 4-5 வருஷம் ஓடிடும். இப்போ இந்த நம்ம அம்மா வந்து சின்னம்மா வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க பாருங்க, நீ எடுத்து வைக்க போறியா இல்லையா பதவி பிரமாணம்னு. உடனே அவசர அவசரமாக அந்த வழக்கை எடுக்கிறான், காலையில் எடுத்து 2 நீதிபதியும் ஒரே தீர்ப்பை சொல்கிறான், 4 ஆண்டு சிறை தண்டனைன்னு. உள்ளே வச்சது யார்? இவன் தான், இந்த பாரதியை சொல்லு பார்த்துருக்கே இவன் தான் வச்சு உள்ளே வச்சுட்டான். கொரோனா நோய் வந்துருச்சு, இந்த தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மகன் தான் நீ திட்டம் போட்டு கொலை செய்ய முயற்சி பண்ணுற, ஒழுங்காக மருத்துவம் பார்த்து வெளியில் விடலை, நான் விட்டு அறிக்கை இருக்குவார் 2 முறை. அதுக்கப்புறந்தான் அவன் பாயும் அவசர 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 அவசரமாக ஒழுங்காக மருத்துவம் பார்த்து உயிர் காப்பாற்றி விட்டான். இல்லைன்னு யாராவது சொல்லி மறுத்து பாருங்கள், பேசுங்க பார்ப்போம். கடைசியாக நீங்கள் ரெண்டாக பிரிகிற போது உங்களை தூக்கி உள்ளே வச்சது யார்? அந்த பிதாமகன் பெருமகன் யார்? நல்லாச்சு, நீங்கள் சொல்கிற நல்லாச்சு கொடுத்த நாயகர் தான், உங்களை தூக்கி சிறையில் தான். நீங்கள் சிறையில் இருக்கும்போது உங்களை தூக்கி கொடுமடித்து உள்ள வச்சான்ல, அப்போ உங்களுக்காக குரல் கொடுத்த ஒரே ஒரு தமிழ்நாட்டில் ஒரு மகன் யார் தெரியுமா? நான் தான், அதுவும் நான் தான். அப்போ நான் ஸ்டாலினை கூட கூப்பிட்டேன், ஐயா ஸ்டாலினை துணைக்கு கூப்பிட்டேன், ஐயா ஐயா டிடிவிக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு உங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது, தயவுசெய்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவருக்காக ஆதரவாக குரல் கொடுங்கன்னு. அப்போ வாயை மூடிட்டு இருந்துட்டேன். உங்கள் ரெட்டலைய சின்னத்தை வாங்குறதுக்கு ஒருத்தன் காசு கொடுத்தீங்களே, அவன் இன்னும் உள்ளிருக்கான், சிரிக்காத, உண்மையிலே உள்ள இருக்கான். அந்த ரெட்டலையை பறித்து ஐயா எடப்பாடி கொடுத்த பிறந்த கேரதனுமா உங்கள் ஐயா மோடி ஐயா தான், ஐயா ஐயா அந்த மோடி ஐயா தான். இப்போ நீங்கள் மோடி நல்லாட்சி கொடுத்துட்றாரு, சரணடைஞ்சிட்டீங்க சரணடைஞ்சிட்டீங்க. என்னைய என்ன மிரட்டு மிரட்டியிருப்பாங்க, என்ன மிரட்டு மிரட்டியிருப்பாங்க, எவ்வளோ ஆசை வார்த்தை காட்டியிருப்பாங்க, என் காதில் டன் டன்னாக தேனை ஊற்றுனாங்க. ஏன் நான் சரணடையில் சமரசம் பண்ணலை? நீங்கள் சரணடைஞ்சிட்டீங்க, அதை விட கொடுமை, இவ்வளவு கொடுமைகளை உங்களுக்கு செஞ்சபோது கொதித்து நின்ற பிள்ளைகள் எங்கள் முன்னாடியே மோடி நல்லாட்சி கொடுத்தாருன்றீங்க. உங்களை எல்லாம் வழக்கு போட்டு சிறைப்படுத்தி இவ்வளவு காலம் சித்திரவதை செஞ்சது நல்லாட்சின்னு எங்களை நம்ப சொல்கிறீங்க, எப்படி இருக்கு பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ வந்து மோடியில் மறுபடியும் மோடி ஆட்சி அமைக்க வைக்கிறதுக்கு சின்னம், எனக்கு நல்லா கவனிச்சுக்கிறேங்க, விவசாயி சின்னத்தை எடுத்துக்கிட்டாங்க, அதுக்கு ஐயா சொன்ன ஐயா என்ன சொல்கிறாருமா, ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வுங்கிறாங்க, முதல்ல வந்தவனுக்கு தான் முன்னுரிமை, அவனுக்கு தான் கொடுப்பாங்க, சரி கொடுத்துட்டு போகிறான் கொடுத்துட்டு போகிறான். இப்போ
இப்போ உங்கள் குக்கர் சின்ன உங்களுக்கு எப்படி வந்துச்சு? நீங்கள் முதல்ல போய் கேட்டீல, அப்போ நீங்கள் கூட்டணி வச்சா கிடைக்குது. சரி, எனக்கு சின்ன வேணாம், வேற ஒருத்தன் கொடுத்தா அதன் போட்டியிட வேட்பாளர் இல்லை, அதோட விட்டு போக வேண்டியதானே. எல்லா தொகுதியிலையும் சுயேட்சையில் ஏன் போட வைக்கிறவனே, அதை யார் செய்கிறா? ஐயா தான். அப்போ தேர்தல் அதிகாரம் உள்ள தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போயிடுச்சுன்னு சொல்லும்போதும் பாரதிய ஜனதா சொல்கிறத தேர்தல் ஆணையம் கேட்குதுன்னா இது பாரதிய ஜனதாவின் கட்சி அலுவலகமாக இல்லையா? இதை நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு எப்படி இந்த குக்கர் சின்னம் வந்தது? ஐயா ஜி கே வாசனுக்கு எப்படி அந்த சைக்கிள் சின்னம் வந்தது? கூட்டணி வச்சா வருது. எப்படி இருக்குது பாருங்கள். என் அன்பு தமிழ் சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தர்களே, ஏமாந்துராதீங்க, ஏமாந்துராதீங்க. கச்சத்தீவை மீட்பே இப்போ திடீர்னு பாசம் வருது. அது என்னடா, உங்களுக்கு தேர்தல் வந்தால் மட்டும் எங்கள் மேலே அவ்வளவு பாசம் வருது? எப்படி எப்படி இந்த மாதிரி கேடு கட்டதனத்துக்கெல்லாம் மயங்கிடுவான் தமிழன்னு நீங்கள் நினச்சிக்கணும். அது ஒரு கால ராஜா, அது மலையேறி போயிடுச்சு. நீங்கள் யோசித்து பாருங்கள், இவர்கள் இங்கே வேட்பாளராக நிற்கிற எல்லோரையும் யோசித்து பாருங்கள். அவர்கள் யார்? நான் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பு 2008 ஒரு இனப்படுகொலை ஈழத்தில் நடக்கிற போது நான் கட்சி இல்லை, என்னிடத்தில் வலிமை இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் அன்றைக்கு நான் ஒற்றை மகனாக நின்று என்னுடைய அப்பா பாரதி ராஜா அவர்களை துணைக்கு அழைத்து கொண்டு ஊர் ஊராக போய் என் இனத்தை கொள்ளுகிற காங்கிரஸையும் இந்த திமுகவையும் கருவறுக்க வேண்டும் என்று காங்கிரஸை கருவறுப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து ஊர் ஊராக பேசி வந்தேன். அப்போது தேனி பெரிய குளத்தில் இங்கே என் அருமை சகோதரர் தங்கம் தமிழ்ச்செல்வனுக்கு நான் வாக்கு சேகரித்தேன். அந்த இடத்தில் நான் இங்கே பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் திருநெல்வேலியிலே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பேசினார்கள். அன்னைக்கு எல்லோரும் எங்கள் இளவு வீட்டுக்கு யாருமே வராத நேரத்தில் அந்த அம்மா ஆறுதலாக வந்து எங்கள் மீது தோல் வைத்தார்கள். அந்த ஒற்றை வார்த்தை இங்கே அவர்கள் சொன்னது, நான் வந்தால் ஜெயித்து வந்து வந்தால் தனி ஈழம் அமைப்பேன் என்றவர்கள் பேசினார்கள். அந்த வார்த்தை எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு பேரார்வத்தையும் பெரும் நம்பிக்கையும் தந்தது. அதை பாராட்டி எங்கள் தலைவர் அரசியல் துறை பிரிவு சேவை பொறுப்பாளர் எங்கள் அண்ணன் நடேசனார் மூலமாக கடிதம் அம்மையாருக்கு எழுதியதே இருக்கிறது. நான் இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று சொன்னதை எல்லோரும் வந்து அப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டார் மலர்ந்துருச்சா என்று. ஜெயலலிதா நாடு பெற்றுக் கொடுப்பார்கள் என்று நாங்கள் போராடவில்லை. மோடி பெற்றுக் கொடுப்பார், ராகுல் காந்தி பெற்றுக் கொடுப்பார், கருணாநிதி பெற்றுக் கொடுப்பார், அவர் மகன் பெற்றுக் கொடுப்பார் என்று போராடவில்லை. நாங்கள் போராடி பெற்றுக்கொள்வோம் என்கிற துணிவிலும் நம்பிக்கையிலும் தான் நாங்கள் களத்திலே பாய்ந்தோம். அந்த வார்த்தை எங்களுக்கு ஆறுதலாக இருந்தது. இறந்து போன என் தங்கையை, என் தாயை, என் அப்பாவை உயிர்ப்பித்து தர முடியாத ஜெயலலிதாவால், ஆனால் அந்த ஒற்றை வார்த்தை செத்து விழுந்த வீடுகளில் ஒரு ஆறுதலாக ஒழித்தது. திருப்பி அவரிடத்திலே கேட்டாங்கள், நீங்கள் எப்படி ஈழத்தை அடைவீர்கள் இங்கிருந்து கொண்டு? நீங்கள் எப்படி இங்கிருந்து பாகிஸ்தானை ரெண்டா பிரித்து பங்களாதேசை அமைத்தீர்களோ அப்படித்தான் நான் இலங்கையை ரெண்டா பிரித்து ஈழம் அமைப்பேன் என்ற அளவிற்கு அவர்கள் பேசினார்கள். அந்த நேரத்தில் இதே என் அன்பு சகோதரர் தங்கம் தமிழ்ச்செல்வன் அவர்களை ஆதரித்து பேசிய போதுதான் இங்கே இலை மலர்ந்தால் அங்கே ஈழம் மலரும் என்று நான் பேசினேன். அப்போது அவர் இரட்டை இலையில் நின்றார். இப்போது அவர் எந்த இடத்தில் நிற்கிறார், எந்த சின்னத்தில் நிற்கிறார், நாளை எந்த சின்னத்தில் எந்த கட்சியில் இருப்பார் என்பதை நீங்கள் யாராவது இறுதி வரை இதே கட்சியில் இருப்பார் என்கிற உறுதியை உங்களால் தர முடியுமா என்று பாருங்கள். இடையிலே அங்கிருந்து நேர திமுகவுக்கு வரவில்லை, இடையிலே அங்கிருந்து ஐயா டிடிவி தினகரன்ட்ட போனார். இது சரிப்பட்டு வராது போல இருக்கே, ஏன்னார் இவர் அப்படின்னு இங்கே வந்துட்டார். அப்படி தான் செந்தில் பாலாஜி அவரோடு போனார். திருப்பி அங்கிருந்து நேர திமுகவுக்கு போனார். சட்டமன்ற உறுப்பினரானால் இப்போ பதவியை வாங்கினார், டாஸ்மார்க் மின்துறையை வாங்கினார், இப்போ நேர உள்ளே இருக்கிறார். நீங்கள் பாருங்கள், ஒரே எண்ண ஓட்டம்தான், பதவி பணம், பதவி பணம், பதவி பணம். அது எங்கே கிடைக்குதோ அங்கே போகிறது. எப்படிப்பட்ட கொள்கை பற்று என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தங்கம் தமிழ்ச்செல்வம் என்று இப்போ என்ன, கொஞ்ச நாள் அம்மா வாழ்க இரட்டையலை, கொஞ்ச நாள் ஐயா தளபதி ஸ்டாலின் வாழ்க இரட்டை இது உதய சூரியன், நாளைக்கு இளைய சூரியன் உதயநிதி வாழ்க என்று அவர்கள் வாழ்வார்கள், நாங்கள் தினந்தனம் சாவோம். இதுதான் இருக்கிற யதார்த்த நிலை. இதை புரிந்து கொண்டு நீங்கள் வேலை செய்யணும். தன்மானமிக்க தமிழ் மரவனுக்கு தான் நீங்கள் வாக்கு செலுத்தணும். நிலை தடுமாறாதவன், எவன் கொள்கை வீரனோ, எவன் கொள்கைக்காக சாவானோ, சண்டைக்கு போனால் வெள்ளைக்காரன் சுடுவான் என்று தெரிந்து வெறும் வாளும் வேலும் தாண்டா இருக்குது,
நம்மளை கொள்வான் என்று தெரிந்து களத்திலே பாய்ந்து செத்த அந்த மான மறவர்களின் வழிவந்த இந்த கூட்டத்திற்கு உங்கள் ஓட்டா இல்லை? நோட்டுக்கும் சீட்டுக்கும் பதவிக்கும் ஒவ்வொரு நாளும் அப்படி அப்படி நிரமாறி கொண்டிருக்கிற இவர்களுக்கு உங்கள் ஓட்டா என்பதை நீங்கள் இதுக்கு மேலே நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். என் அருமை உடன் பிறந்தர்களே, ஏமாந்துடாதீங்க, ஏமாந்துடாதீங்க. கச்சத்தீவை மீட்பேன் இப்போ திடீர்னு பாசம் வருது. அது என்னடா, உங்களுக்கு தேர்தல் வந்தால் மட்டும் எங்கள் மேலே அவ்வளவு பாசம் வருது? எப்படி எப்படி இந்த மாதிரி கேடு கட்டதனத்துக்கெல்லாம் மயங்கிடுவான் தமிழன்னு நீங்கள் நினச்சிக்கணும். அது ஒரு காலம் ராஜா, அது மலையேறி போயிடுச்சு, அது மலையேறி போயிடுச்சு. இன்றைக்கி சைசங்கர் சுப்பிரமணிய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து, அந்த முன்னாடி அமைச்சர் வந்து பத்திரிகையாளரை சந்திக்க போகிறாராம். ஆமாம், கச்சத்தீவை கொடுத்தது தப்பு அப்படின்னு. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? நான் வச்ச அப்புறம் அப்பு தான் இதுக்கு காரணம். வச்சத்தேனா அப்புறம் இல்லை, நான் வந்தால் நெய்தல் படை அமைப்பேன், என் மீனவனை தொட்டால் தூக்குவேன் அப்படிங்கிறல்ல. அது இப்போ தான் கனவுலேருந்து கோமாலிருந்து எந்திரிச்சிருக்கேன். எந்திரிச்சே நான் உறங்கவில்லை, ரொம்ப இதாக இருக்குது, என்னது தப்பு நடந்துருச்சே, பத்தாண்டு காலம் பதவியில்லாது. இது யார் தெரியுமில்ல காரணம்? ஆர்டிஐ போட்டு இந்த விவரங்களை எடுத்து கொடுத்த அண்ணாமலை தான் காரணம். தம்பி அண்ணாமலை, நீ இவ்வளோ நாள் எங்கே போயிருந்தா தம்பி? ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போயிட்டு எடுத்து கொடுத்து அதை திருப்பி எடுங்க. ஒன்றும் இல்லை, இப்போவும் நீங்கள் சொல்கிறது தான் எல்லா அதிகாரியும் கேட்குறாங்க. நீங்கள் இந்த 17 முடியுதில்ல, 19 ஓட்டுப்பதிவு இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி கச்சத்தீவை திருப்பி எடுத்துருங்க. நாங்கள்லாம் திரும்ப பெற்றுட்டு எல்லா ஓட்டையும் உங்களுக்கே போட்டுருவோம். அதை செய்யுங்க, நீங்கள் பார்ப்போம். பாருங்கள் இவங்க நாடகத்தை, இவங்க நாடகத்தை, இந்த நாடகத்தை பாருங்கள். நம்மளை ஏமாத்துறதுக்கு செய்கிற பெரிய சூழ்ச்சியை நண்பு மக்களே, அவன் மாதிரியும் அவங்க மாதிரி நாடகக்காரங்க பாருங்கள். இந்த கோழி இருக்குல்ல கோழி, அதுக்கு எற போடும்போது எப்படி போடுவீங்க? அதன் மொழியிலேயே பேசி போடுவீங்க. அதுவும் பைத்தியக்கார பைபிளில் நம்மால் நினச்சி வந்துடும், வந்து ஏமாந்து அடுத்த நொடி அடுப்பில் வெந்துடும். அந்த கதை தான் இவன் நம்மளை வேக வைக்கிறது கூப்பிடுறதான். எப்படி தமிழில் பேசி வார புயரா நீர் உயரும், நீர் உயரா நெல் உயரும். ஏங்க வாப்பா, இதெல்லாம் கேட்கக்கூடாது. இருந்தாப்பா அவை அப்போவே செத்து போனான். எவ்வாப்பா என்ன என்ன கொடுமை பாருங்க. எப்படி எல்லாம் ஒரு சீட்டிங். இது நீ யாருக்கு வேணாலும் ஓட்டு போடு, எனக்கு போடு போடாத, வீட்டில் கூட சும்மா படுத்துக்க, ஆனால் இவங்களுக்கு போட்டுறாது. உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், போட்டுறேன். போட்டாங்கன்னு வச்சுக்க, இப்போ எங்களை நடு ரோட்டில் போட்டிருக்கா, இந்த ரட்டலை, இந்த உதயசூரியன், இந்த கையே, இதுக்கெல்லாம் மைய வச்சு போட்டேன். இந்த தாமரை எங்களை இப்போ நடு ரோட்டில் தான் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே போட்டீங்கன்னா ஒரே தூக்கி சுடுகாட்டில் போட்டு போயிட்டேரு, போயிட்டேரு. நான் இந்த வீதியில் நிற்கிறது என்பது, நான் இந்த வீதியில் நிற்கிறது என்பது என் தலைவன் மேலே, என் தாயின் மேலே, என் தமிழ் மேலே சத்தியம் இட்டு சொல்கிறேன். எனக்கு வந்த நிலைமை, இவனுக்கு வந்த நிலைமை, எங்களுக்கு பின்னாடி வருகிற எங்கள் பிள்ளைகளுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த போராட்டம். ஒன்றும் கிடையாது, நான் கூட்டணிக்கு வாரேன்னு சொல்லியிருந்தா 1000 கோடி, ரொம்ப 500 கோடி, இந்தா 15 சீட்டு 10 சீட்டு, உனக்கு கூட்டணி தனியாக நிற்க துப்பு இல்லை, துணிவு இல்லை, நிறுத்த வேட்பாளர் இல்லை. ஏ நீங்கள் வர்றீங்களா? உங்களுக்கு இருந்தாங்க, உங்களுக்கு 15, உங்களுக்கு 10. நீ என்னென்ன சேட்டை பண்ணுற, நீ என்னென்ன சேட்டை பண்ணுறாடே? இது மானத்தமிழ் மரவனின் கோட்டடா, வந்தவன் போனவனெல்லாம் உள்ள நுழைய விடுறதுக்கு. நீ ஏ இங்கே பாரு, உனக்கு நான் சொல்லித்தருவேன், உன் கூட பிறந்தவன், என்னை விட உன்னை அன்பு கொண்டு காதலிக்க இன்னொரு மகன் பிறக்கலை, இதுவரை பிறக்கலை, இனிமேல் வந்தால் தான். வந்தாலும் ஏன் பேச்சே கேட்காத, நீ வேற எவன் பேச்சே கேட்க போகிற? இங்கே பாரு, உனக்கு ஒன்று சொல்கிறேன். நம்ம மண்ணக்கெடுத்த செடி இருக்கிற சீமா கருவேலை யூக்கலிப்டஸ் இந்த தைல மரம் யாது ரெண்டுக்கும் வேர்க்காது. அந்த வேர்க்காத அந்த கருமத்தால் நம்ம மண் நஞ்சாயிருச்சு, நாசமாயிருச்சு. இந்த காங்கிரஸ் பிஜேபிக்காரனை வளர விட்டா, உள்ள விட்டா, நாடும் மக்களும் இதே மாதிரி நாசமாகி போயிடுவான். அவன் இதை விட விசச்சடி சீமக்கருவையாவது வச்சு எரிச்சு பிடலாம், இந்த யூக்கரப்டிஸாக அழித்து காகிதமாக தயாரிக்கலாம் பேப்பரு. ஆனால் இவங்க எதுக்கும் பண்ண மாட்டான். நீ எனக்கு போடுன்னு சொல்லலை, இவங்களுக்கு போட்டுறாத, நல்லாருப்பா போட்டுறாத, போட்டாத போட்டாத, போட்டு மறுபடியும் எங்களை இந்த ரோட்டில் விட்டுறாத, விட்டுறாத விட்டுறாத. ரொம்ப நாளாக கத்திட்டேன் மயன், தொண்டை தண்ணி முடியல. இந்த வாரம் 3 மாவட்டம் கிடக்கிறதுலே மூச்சு முத்துது. இன்னும் நான் எவ்வளோ தூரம் ஒத்தாள் இவங்க காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து உட்கார வைப்பேன், குவாட்டர் கொடுப்பேன், 200 ரூபா கொடுப்பேன், பிரியாணி கொடுப்பேன். என்கிட்ட அதுக்கெல்லாம் காசு இல்லை ராஜா, காசு இல்லை.
அதில் நான் அக்கறையோடு பேசுனி. நீ தெரிஞ்சுக்க, நீ தெரிஞ்சுக்க, இந்த மாதிரி மாடு இருக்குல்ல, மாடு மாடு ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறப்பல எவன் நம்மாள்னு தெரியும், எவன் வேட்டாளன்னு தெரியும், மாட்டுக்கு தெரியும். கிட்ட போம்பதுஞ்சொரு காலை இருக்குல்ல, எல்லா ஆம்பளைகளையும் முட்டி தள்ளும். ஒரு தங்கச்சி, டே வாடா கருப்பான்னா விறு விறுனு மண்டையாட்டிட்டு போவோம். அதுக்கு தெரியுது நம்மால் யாருன்னு. உனக்கு தெரியலன்னா என்ன பண்ணுறது சொல்லு, உனக்கு தெரியலன்னு தெரியும். ஆட கா பெரிகொண்டு கடி வேகமாக பாஞ்சு கடிக்கிற நாய்க்கு தெரியுத, நம்மளை பார்த்தோன்னே வாழாட்டுத. அவன் சொறான்னு நீ எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் கொடுத்தும் நாயை வாங்கலாம், ஆனால் அன்பால் தான் அது வாழாட்ட வைக்க முடியும், பணத்தால் வாழாட்ட வைக்க முடியாது. இந்த வாழாட்டுற நாய்களை நீங்கள் மறந்துடாதீங்க, நல்லா இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன், கற்றுக்குரு நீ கவனிச்சுக்கிரு. மான தமிழ் மக்களை நீ வந்து வீதியில் போட்ட, வந்தவமானவட்டெலாம் பதவியை கொடுத்துட்ட, இந்த வாட்டி விட்டுறாத, விட்டுறாத, உன்னை கெஞ்சி கட்டுக்கிறேன், விட்டுறாத. என் தம்பி பேத்தவர் பேரன்னு சொல்லிட்டாங்கிறிய, நாங்கள் பேத்தவர் பேரங்க எல்லாமே யாருன்னு சொல்லு. இங்கே வா, இங்கே பெண்ணி குக்கி தமிழங்க மாதிரி நல்லவங்களை உலகத்தில் இருக்கிறியா? ஏன்டா பிறக்கிற பிள்ளையெல்லாம் சுபாஷ் சந்திர போஸ்ன்னு பிறக்குதுரா எங்கள் ஊரில், நாங்கள் அவ்வளவு மதித்தவங்க. காந்தி தாத்தா மாமா நேருன்ற பேத்தவன் பேரங்க இல்லையாடா, நாங்கள் பேவத்தேன் தாத்தா இல்லையாடா, என்ன நீ இதை போயிட்டுக்கிற? பேயத்தேவன் பெண்ணி குக்கின் சேர்ந்து கட்டிய முல்லை முல்லை பேரியாற்று அணையில் தண்ணி குடித்த எல்லாம் அவன் பேரன் தான்டா, தண்ணி குடித்து வளர்ந்த எல்லாம் அவன் பேரன் தான். அவன் சின்ன பேரன், நான் பெரிய பேரன். இப்போ என்ன பண்ண போகிற, கோர்ட்டில் வழக்க போடுவீங்க வா. என்னமோ உன் வீட்டில் வந்து மண்டி ஓட்டு சொத்து கட்ட மாதிரி பேசிட்டுக்கிற, இது சொந்தம். தம்பி, போராளிகளுக்கு எப்போதும் ரத்த சொந்தம் கிடையாது, லட்சிய சொந்தம் தான். ரத்த சொந்தம் பார்த்தால் போர்க்களத்தில் வெல்ல முடியாது, லட்சிய சொந்தம் தான். அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். அப்படித்தான் பெண்ணிக்கு கையால் கிடையாது தம்பி, தவித்தவர்களுக்கு வறண்ட நிலத்திற்கு தண்ணி கொடுக்கணும்னு நினச்சான். இந்த தமிழ் சமூகம் எவ்வளோ நன்றி உள்ளது பாரு, வெள்ளக்காரன் காசு கொடுக்க முடியாதுன்ட்டான், ஊரில் போய் தன் சொந்த சொத்தை வித்துட்டு வந்தான் பெண்ணிக்குக்கு. அதில் அவன் மனைவி 300 பவன் நகையை கொடுத்தான். ஒரு புனித காரியத்தை நீ செய்ய போகிற, அதுக்கு பயன்படாத இந்த நகை இருந்து என்ன செய்ய போகுதுன்னு அவன் கொடுத்தான். அவன் அண்ணன் தம்பியெல்லாம் கோச்சிக்கிட்டான், அதனால் அனாதையாக அடக்கம் செய்யப்பட்டான். அவன் மரணத்தில் யாருமே அவனுக்கு கூட இல்லை. அவன் அடக்கம் செய்யும்போது என் இனத்துக்காக அவன் இதெல்லாம் தாங்கிக்கிட்டான். நல்லா கவனிச்சுக்கணும் அன்பு மக்களே, வரலாற்றில் பெருந்துரோகம் நிகழ்ந்துருச்சு. எல்லை பிரிப்பில் இடுக்கி மாவட்டம், தேவிகுளம், பீர்மேடு உள்ளிட்ட தாலுகாக்கள் கேரளாவுக்கு தாரை வைக்கப்பட்டதில் வெம்பாடுபட்டு அணையை கட்டினது நான், பயன் அவனுக்கு ஆயிடுச்சு. கடைசி அந்த உரிமை ஒன்று இருக்குது தெரியுமில்ல, அணையை பாதுகாக்கிற உரிமை, அதையும் கேரளாவுக்கு கையெழுத்து போட்டு தாரை வார்த்து கொடுத்துருந்த பெருந்தகை ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தான். இதையெல்லாம் துணிஞ்சு சொல்கிறது காரணம், உன் ஓட்டை விட என் நாடு தான் எனக்கு முக்கியம். நாட்டை பற்றி நம்ம பேச முடியும், நீ போட்டால் போடு போலைன்னா போ. நட்டை எனக்கு இல்லை ராஜா, உனக்கு தான். எனக்கு புலக்க இருக்கு, சினிமா எடுப்பேன், கதை விஷயம் எழுதுவேன், இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவேன், இல்லை பேசாமல் போய் 10 ஏக்கர் நிலம் இருக்கு, உழுது விவசாயம் பண்ணுவேன். ஆனால் மானங்கட்ட பொழப்பு புழைக்கிற வேலை எனக்கிட்ட இல்லை, எவனுக்கும் பயப்படுறதே எனக்கிட்ட இல்லை. நீ என்ன பண்ணுவேன், என்னை தூக்கி ஜெயிலில் போடுவேன், நான் ஜெயிலிருந்து வந்து தானே கட்சியை ஆரம்பித்தேன், நான் தான் கெஞ்சிட்டேனே உன்னை உள்ள ஒரு தடவை போடுன்னு. இந்த ஒரு 5 வழியாக ஒரு தடவை போட்டு விடுப்பான். எப்பா ஏயா ஏயா ப்ளீஸ், ஏன்னா எனக்கு படிக்க நேரம் கிடைக்க மாட்டேங்குது, எங்காலும் என்னை கொள்றாங்க, நிம்மதியாக தூங்க விட மாட்டேங்கிறாங்க, ஒரு தடவை என்னை உள்ளே விடுப்பா, விடமாட்டேன் அப்படியே, விடமாட்டேன் அப்படி. ஏன்னா ரொம்ப படித்து ரொம்ப வந்து கேள்வியாப்பான்ட்டு விடுறதில்ல. அதனால் நீங்கள் இங்கே பாரு, பெண்ணி குக்கு யார், எங்கள் ரத்தம் சார்ந்தவனா, இனம் சார்ந்தவனா, ஆனால் எங்கள் இதயத்தில் வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கான். இங்கே பார், தென் பெண்ணி குக்கு மிதிவண்டி நிலையம், பெண்ணி குக்கு குடிநீர் தேநீர் குடிப்பகம், பிறக்கிற பிள்ளைகள்லாம் பெண்ணி குக்கு தேவர், பெண்ணி குக்கு நாடார், பெண்ணி குக்கு உடையார், இப்படி பேர் தாங்கி வருது. பெண்ணி குக்கு கவுண்டர்னு இந்த பைத்தியக்காரங்க நாங்கள் சொந்தம் கொண்டாடிட்டோம்ங்கிறேன். என்ன என்னை இப்படி தான் பேசுகிறோம், பாரதி சிவமானுக்கு எப்படி பாரதியார் பாட்டனானார்னு. பெரியார் தந்தையாக இருக்கும்போது பாரதியார் பாட்டனாக இருக்கக்கூடாதா?